மக்களவையில் முன்வைக்க வேண்டிய விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்த உள்ளனர் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சிகள் சார்பில் இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேச துரோக சட்டப்பிரிவு குறித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து விவசாயிகள் போராட்டம் கொரோனா பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதேபோல் பல்வேறு மாநிலங்களில் உள்ள விவகாரங்கள் குறித்தும் மக்களவையில் கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் சர்வதேச அளவில் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வெளியுறவு கொள்கை தொடர்பான பயிலரங்கம் ஒன்றில் காணொலி காட்சி வாயிலாக உரையாடிய அமைச்சர் மத்திய அரசின் முயற்சியால் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படும் தடை செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார் அண்டை நாடுகளுடன் நட்புறவை பேணும் அதே வேளையில் தீவிரவாதத்தை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் சர்வதேச அளவில் தீவிரவாதம் பிரச்சனையாக இருப்பதால் அதனை மத்திய அரசு எதிர்த்து வருவதாக அவர் கூறினார் மத்திய அரசு தொடர்ந்து சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் தருவதால் அந்நாட்டின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் லடாக் உள்ளிட்ட இடங்களில் தீவிரவாத செயல்பாடுகளை தடை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் டோக்லாமில் சீனாவின் அத்துமீறல்களை இந்தியா திறம்பட எதிர்கொண்டதாக அவர் கூறினார் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் சீனாவிற்கு தக்க பதிலடியை மத்திய அரசு கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் சீனாவின் அழுத்தத்தை இந்தியா பொருட்படுத்தாது என்பதை சர்வதேச உலகிற்கு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டியுள்ளதாக